வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். பல கிரேட் திங்கர்ஸை பற்றி நான் பேசியிருக்கிறேன். நேற்று டேனியல் கேக்மேனை பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ டேனியல் கேக்மேனை பற்றி பேசினபோது நான் என் டீம்கிட்ட கேட்டேன், நசீம் நிக்கலஸ் தலீபை பற்றி நான் பேசியிருக்கேன் நான். நசீம் நிக்கலஸ் தலீபை பற்றி நீங்கள் பேசலை அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி ஸ்லிப் ஆச்சுன்னு தெரில. இன்றைக்கி ஒரு வெறும் ஒரு இன்ட்ரடக்டரி வீடியோ மட்டும் கொடுக்குறேன். நாளைக்கு போக போக அவர் புஸ்தகத்தை, ஒரு மூணு நாலு புத்தகம் இருக்குது அவரது, அதை வந்து கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு டீம் படித்து கொடுப்பாங்க. நான் படித்து பல வருஷம் ஆனது. நசீம் நிக்கலஸ் தலீபில் அவர் ஒரு கிரீக் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ்னு இருப்பாங்க. அவங்க லெபனனில் இருக்கிறவங்க. இவங்க லெபனனோட ராயல்டி மாதிரி. அவங்க அப்பா தாத்தாலாம் ரொம்ப பெரிய போஸ்டிங்கில் இருந்தார். இவர் சின்ன வயசில் இருக்கிறச்சிய லெபனனில் சிவில் வார் வந்துருச்சு. அதனால் அன்சர்டினிட்டி அவர் நிறைய க்ளோஸாக பார்த்துருக்காரு. தலீப் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி இன் மேக்ஸ் வந்து ஃப்ரான்ஸில் ஓடி போய் 1980 சம்பாதிச்சார். அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் அண்ட் பிஹெச்டி இன் மேனேஜ்மெண்ட், அதுவும் பாரிஸில் தான் 85 முடிச்சிட்டார். ஸோ 25 வயசுலேயே டாக்டரேட்டை முடித்தவர் அவர். அவரோட டாக்டரல் தீசிஸ் வந்து டெரிவேட்டிவ்ஸ் ப்ரைசிங் அண்ட் ஆர்பிட்ராஜில் பிஹெச்டி பண்ணவர். தலீப் வந்து ரொம்ப நாளைக்கு டிரைவேட்டிவ்ஸ் ட்ரேடராக இருந்தார், குவான்டிடேட்டிவ் அனலிஸ்ட்டாக இருந்தார், கிரெடிட் சுவிஸ், யூபிஎஸ் பேங்க் ட்ரஸ்டில் இருந்தார். இதை தவிர மேசச்சூசட்ஸ் யூனிவர்சிட்டி, லண்டன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ், லாக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக வேறு இருந்திருக்கிறாரு. தலீபோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவரோட ரிஸ்க்கை பற்றி, ரிஸ்க்கு, அன்சர்டனிட்டி அண்ட் டிசிஷன் மேக்கிங். சின்ன வயசில் அவர் ஊரில் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அந்த ஊரில் தகராறுலாம் நடந்தது. அந்த தகராறெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணதுனால அன்சர்டனிட்டி ரிஸ்க்கும் அவர் லைஃப்பில் டெய்லி இருந்தது. அதுலேருந்து எப்படி டிசைட் பண்ணுறதுங்கிறத, டிசிஷன் மேக்கிங்கை பற்றி அவர் நிறைய பேசியிருக்கிறார். அவர் எழுதின புஸ்தகத்தில் ஃபூல் பை ரேண்டம்னஸ், பிளாக் ஸ்வான், ஆன்டி ஃப்ரெஜைல், ஸ்கின் இன் த கேம் அப்படிங்கிறது காமன் மேனுக்கு ரொம்ப பாப்புலரான புஸ்தகம். தியரட்டிக்கலாக வேறு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு. இன்றைக்கி நான் வந்து வெறும் ஆன்டி ஃப்ரெஜைல்னால் என்னன்னு சொல்லலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பிளாக் ஸ்வானை பற்றி சொல்லலான்னு நினச்சேன். ஆன்டி ஃப்ரெஜைல்னால் என்னென்னா, ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு நீங்கள் ஏரோப்ளைனில் போகிறச்ச பல பேர் உங்களுக்கு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. இந்த ஹேண்டில் வித் ஃப்ரெஜைல், ஹேண்டில் வித் கேர்னால் உடஞ்சி போகக்கூடிய பொருள், கண்ணாடி பீங்கான், கண்ணாடி டிவி, இதெல்லாம் உடஞ்சி போயிடும். செல்ஃபோனோட முன்னாடி இருக்கிற கிளாஸு இதெல்லாம் தட் கேன் பி ப்ரோக்கன். ஒரு ஃபோர்ஸ் பட்டுதுன்னா, அது உடஞ்சிருச்சுன்னா அதுதான் ஃப்ரெஜைல். ஃப்ரெஜைல் சிஸ்டம்ஸை எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணணும்னா, தீஸ் ஆர் என்டிட்டிஸ் ஆர் திங்ஸ் தட் இஸ் ஹார்ம்ட் பை வொலட்டாலிட்டி, அன்சர்டனிட்டி அண்ட் டிஸார்டர். ஆனால் ஆன்டி ஃப்ரெஜைல்னா என்னென்னா, which do not get affected by this uncertainty, volatility and disorder. அது வந்து இப்போ ரப்பர் பால் நீங்கள் எடுத்தீங்கன்னு வைங்க, அதை என்ன தான் நீங்கள் சேர்த்துக்கடியில் அடித்தீங்கன்னா திரும்பி அதே ஃபோர்ஸில் வரும். அதனால் இட் வில் பவுன்ஸ் பேக். அதனால் நம்ம ரப்பர் பாலோ டென்னிஸ் பாலோ ஆன்டி ஃப்ரெஜைல். அதனால் இந்த ஃப்ரெஜைல் சிஸ்டம்ஸையும் ஆன்டி ஃப்ரெஜைல் சிஸ்டம்ஸையும் பார்க்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் போனீங்கன்னா ஸ்டாக்ஸுங்கிறது வந்து ஃப்ரெஜைல். நீங்கள் தப்பான ஸ்டாக் வாங்கினா ஜீரோ கூட போகும். இது நிறைய ஸ்டாக்கு ஜீரோவுக்கு போயிருக்கு. ஐவிஆர்சியல் இன்ஃப்ரா, சின்டெக்ஸு, ரிலையன்ஸ் நேச்சுரல் கேஸஸ்ஸு, ரிலையன்ஸ் பவர் ஆல்மோஸ்ட் ஜீரோவுக்கு போய் இப்போ ஏதோ டெட் ஸ்டாக்காக இருக்குது. லக்ஷ்மி விலாஸ் பேங்க், இது மாதிரி பெரிய பெரிய பேங்க் வேல்யூ ஸ்டாக்கெல்லாம் கூட ஜீரோவுக்கு போயிருக்கு. ஸோ எனி ஸ்டாக் ஹேஸ் அ ரிஸ்க் ஆஃப் கோயிங் டு ஜீரோ. அதனால் இது ஃப்ரெஜைல். ஆன்டி ஃப்ரெஜைல்னா ஃபிக்ஸட் டெபாசிட், கார்மெண்ட் பாண்டு, நல்ல டாப் ரேட்டட் கார்பரேட்டோட பாண்டெல்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான கம்பெனி. ஸோ இதெல்லாம் வந்து AAA ரேட்டட் பாண்டு, இதெல்லாம் வந்து ஆன்டி ஃப்ரெஜைல். ஸோ இது நீங்கள் வந்து ஆன்டி ஃப்ரெஜைலும் 300 சைடில் ஃப்ரெஜிலிட்டியும். ஏன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நிறைய பேசுகிறதுனால இதில் நிறைய இது மாதிரி வரும். ஸோ பார்பெல் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று நாங்கள்லாம் யூஸ் பண்ணுவோம். பார்பெல்ங்கிறது நத்திங் பட்டு
இந்த வெயிட் டெட் வெயிட் லிஃப்ட் பண்ணுவாங்க, அந்த வெயிட் லிஃப்டிங்கில் அதுதான் பார்பெல்லு. ஒரு பெரிய அயர்ன் ராட்டில் ரெண்டு சைடும் வெயிட் இருக்கும். ஒரு சைடில் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்கே இல்லாத மெட்டீரியலை யூஸ் பண்ணுறது வெயிட்டு, இன்னொரு சைடில் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரிஸ்கி ஸ்டஃபை யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ நான் பண்ணுறது எப்படின்னா, நான் வந்து சேஃபாக தான் இருப்பேன். இந்த சைடில் வந்து ஒரே ஏரியா வந்து பணத்தை வந்து பாண்டில், அந்த பாண்டிலேன்னு வர இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ் வாங்குவேன். இது மீடியம் ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி. இதே அவர் என்ன பண்ணுறாருனா, அது இந்தியாவில் பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு பணத்தெல்லாம் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் போட்டுருவார். ஸோ வர இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். அந்த வர இன்ட்ரெஸ்ட்லேருந்து இருக்கிற ஒரு போர்ஷன் எடுத்து ப்ளஸ் ப்ரின்ஸிபலில் ஒரு போர்ஷன் எடுத்து புட் ஆப்ஷன்ஸ் ரைட் வாங்குவார். தட் இஸ் மார்க்கெட் கீழே போகுங்கிற பொசிஷன் வாங்கிட்டே இருப்பார். மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் அது லாஸ்ட்டில் தான் போய் சேரும். பட் புட் ஆப்ஷனுங்கிறது ரொம்ப ஸ்மால் காஸ்ட்டு, லாஸ்ட்டில் போயிட்டே இருக்கும். இது வந்து என்ன ஆகும்னா, சடனாக ஒரு நாளைக்கு 2008 மாதிரி ஒரு க்ரைசிஸ் வரும். அன்றைக்கி மார்க்கெட் ரெண்டு வாட்டி லோவர் சர்க்கியூட் அடிக்கும். அன்றைக்கி அவர் ஆப்ஷன் வந்து ஒர்த்லெஸ் ஆப்ஷனாக நாங்கள் நினைக்கிறது பயங்கர வேல்யூபுளாக போய் ஒரேடியாக காசு சம்பாதிச்சிருவார். இது எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக வாரன் பஃபெட்டோட ஸ்ட்ராட்டஜி. அதாவது வாரன் பஃபெட் என்ன பண்ணுவார், ரொம்ப லோ ப்ரைஸில் வாங்கி ஹையில் விற்பார். இவர் என்ன பண்ணுவார்னால், பணத்தை பேங்க்கில் போட்டுட்டு ஷார்ட் பண்ணிகிட்டே இருப்பார் மார்க்கெட்டை. என்றைக்கு மார்க்கெட்டுக்கு ரியாலிட்டி தெரியுதோ அன்றைக்கி அவர் பயங்கரமாக கேஷ் பண்ணிவிடுவார். இதுதான் பார்பெல் ஸ்ட்ராட்டஜி. நான் பண்ணுற பார்பெல் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தனியாக நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது ஸ்கின் இன் த கேம் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். இதை வந்து நான் ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங்னு மாற்றி சொல்லுவேன் அவங்கள்ட்ட. அப்படின்னா, நான் பண்ணுற பிஸ்னஸில் நானே என் பணத்தை போடலன்னா அப்புறம் யார் பணத்தை போடுவாங்கங்கிறது கேள்வி. அப்போ ஒரு பிரின்சிபல் பிஸ்னஸ் பண்ணுறவன் எத்திக்கலாக எத்திக்கலை இல்லையான்னு தெரியறதுக்கு அவனுக்கு 26% மேலே ஸ்டேக் இருக்கணும். அந்த ஸ்கின் இந்த கேம் கம்மியாக இருக்கணும்னா, அந்த கம்பெனி டாட்டா, காட்ரேஜ், டிவிஎஸ் மாதிரி ஹைலி எத்திக்கல் குரூப்பாக இருக்கணும். அதுதான் நம்ம பார்க்குற ஸ்கின் இந்த கேம்னு. ஸ்கின் இந்த கேம் இல்லாமல் ஒருத்தர் சும்மா வெறும் வாயில் வடை சொல்கிறான்னா அது பக்கத்தில் போகவே கூடாது. உங்கள் பணத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது தான் ஸ்கின் இந்த கேம்னு. இந்த ஸ்கின் இந்த கேம் இல்லைன்னா ப்ரமோட்டர் கேம்லேயே இல்லை, அது பக்கத்துலேயே நீங்கள் போகக்கூடாதுங்கிறது அர்த்தம். அடுத்தது பிளாக் ஸ்வான் இவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியாவில் 1860s எயிட்டீன் நைன்ட்டீஸ்லேயோ கருப்பு அன்னப்பட்சி முதல் வாட்டி ஃபோட்டோ எடுத்தாங்க. ஸோ அந்த பிளாக் ஃபோட்டோ, அப்போ பிளாக் ஃபோட்டோ, பிளாக் ஸ்வான் ஃபோட்டோ வந்தது. அது வரைக்கும் எல்லா அன்னப்பட்சியும் வெள்ளை தான், வெள்ளை கலரில் இருக்கும், கருப்பு கலர் அன்னப்பட்சி இருக்கவே இருக்காதுன்னு எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆஸ்திரேலியாவில் ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்தோடனே கருப்பு கலர் அன்னப்பட்சி இருக்குது அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்சிடுச்சு. அதே மாதிரி அன்பிரடிக்டபிளாக பெரிய இவெண்ட் ஒன்று, ஹை இம்பேக்ட் இவெண்ட் நடந்ததுன்னா ஒரு இண்டஸ்ட்ரியை சேர்த்துரும். இன்டர்நெட்டுங்கிறது ஒரு ஹை இம்பேக்ட் இண்டஸ்ட்ரி. அது இப்போ ஆல்ரெடி ஃபோட்டோகிராஃபிங்கிற இண்டஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணிடுச்சு. அடுத்தது கம்ப்யூட்டருங்கிற இண்டஸ்ட்ரியை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ கூகுள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டை தூக்கினதில் நியூஸ் பேப்பர் மேகசின்லாம் செத்துருச்சு. இதுதான் ஒரு பிளாக் ஸ்வான் இவெண்ட். இது மாதிரி ஈவெண்ட்டையும் நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணணும். இது மூணு புக்கிலேருந்து மூணு பாயிண்ட் எடுத்து நீங்கள் பேசியிருக்கிறேன். இது மாதிரி பல விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறாரு. இந்த மூணு புக்கை எப்போ நம்ம பசங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ டீட்டெயில்டாக நம்ம பேசுவோம். இதுதான் நிக்கலஸ் நசீம் தலீப். இவர்கிட்டேருந்து நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். டேனியல் கேக்மன் மாதிரி இவரும் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் திங்கர்ஸ் ஆஃப் ஆல் டைம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம்.
தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.